ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன உணவுகளை வந்து எதோட சேர்த்து சாப்பிட்டா நமக்கு உடலில் வந்து நிறைய நன்மைகள் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாத உணவுகள்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது எந்தெந்த உணவுகளோட எதெந்த சேர்த்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து என்னென்ன உபாதைகள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க, இனிமேல் எதோட எதை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றனால உங்கள் உடம்பில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோட முழு பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற எல்லா புத்தம்புது வீடியோக்களும் உங்களை அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். நீங்களும் இதை ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நல்ல முழு பயனையும் அடையலாம். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான வீடியோக்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு, நம்மளோட ஹேருக்கு, நம்மளோட உடல் எடையை குறைக்கிறது, கூட்டுறது, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்க, வயதானவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு தேவையான உணவுகளாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன உணவுகள் வந்து சேர்த்து சாப்பிடணும், இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு தானே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனுக்கே வருவோம், அதாவது நான்வெஜ் இருக்குல்லையா, நான்வெஜ்க்கே வருவோம். பொதுவே நான்வெஜ் எப்போ நீங்கள் சமைச்சாலும், வீட்டில் நான்வெஜ் சமைச்சா கண்டிப்பாக வந்து அதை நல்லெண்ணெயிலே சமைங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நான்வெஜ் சமைக்கும் போது அதோட சுவை வந்து அதிகமாக கூடுறதோட நம்மளோட உடலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து கொழுப்புகள், அதாவது பாமாயிலையோ சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயிலில் சமைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் வந்து அதிகமாக, அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாக உடம்புல வந்து தங்கிடும். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் சமைக்கிறனால நம்மளோட ருசியும் அதிகமாகும், நம்மளோட உடல் எடையும் நல்லா பார்த்து பராமரிப்பாக இருக்கும். அதாவது கொழுப்புகள் கூடாமல் நம்மளோட உடலும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்போ நான்வெஜ் என்ன சமைச்சாலும் நல்லெண்ணெயிலே சமைங்க. கூடிய மட்டும், அதாவது நம்ம சமைக்கிற எல்லா உணவுகளையும் நல்லெண்ணெயிலே சமைச்சு சாப்பிட்றது நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெயிலேயே நம்ம சமையலை வந்து செய்யவே பாருங்கள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இறைச்சி சாப்பிட போகிறோம். இறைச்சி சாப்பிடுவோம் இல்லையா, இறைச்சி சாப்பிடும்போது பப்பாளி பழம், அந்த இறைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பப்பாளி பழம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட செரிமானம் இருக்கு இல்லையா, செரிமானத்தை நல்லா தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவே நான்வெஜ் வந்து நம்மளோட உடலை வந்து செரிமானத்தை கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், செரிமானமே ஆகவே ஆகாது, அப்படியே வயிறு மந்தமாகவே இருக்கும், பசியே இல்லாமல் இருப்பாங்க அந்த நான்வெஜ் சாப்பிட்டாலே. அப்படிப்பட்டவங்க அந்த பப்பாளி பழம் வந்து சாப்பிட்றனால அவங்களோட செரிமான பிரச்சனை வந்து வேகமாக நடக்கும். அது இல்லாமல் வயிறு வந்து மந்தம் இல்லாமல் நல்லா அப்படியே சூப்பராகவே இருக்கும். அதுக்கு முன்னே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் குடிக்கலாம். அதாவது நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமானத்தை நல்லா தூண்டிவிட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த லெமனே போதுமானதான். நீங்கள் வேறு எந்த கலரும் குடிக்காதீங்க, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கவே குடிக்காதீங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ், இயற்கையான இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் அதிகமாகும். அதனால தான் சொல்கிறேன் இந்த லெமன் ஜூஸை குடிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்துகள், இந்த சூறாவும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம்
பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பாட்டுக்கு பின்னாடியோ அஷ்ட சூரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை ஒரு சூரணம் இருக்குது அந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த அஷ்ட சூரணம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து மந்தத்தன்மை இருந்தால் அந்த மந்தத்தன்மை வந்து வேகமாக வந்து கரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்டாலே செரிமானம் தான் வேகமாக நடக்கணும். அதனால தான் எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அஷ்ட சூரணத்தை எப்படி சாப்பிடணும்னா நல்லா ஒரு டம்ளரில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த அஷ்டசூரண பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதும். உங்கள் உடலில் இதுக்கு முன்னாடி மந்தத்தன்மை இருந்தால் கூட அந்த மந்தத்தன்மையை வேகமாக வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த அஷ்டசூரணமே வந்து போதுமானதாக இருக்கும். அது மாதிரி இறைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு சில பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பெருஞ்சீரகத்தை வந்து தட்டிலே பார்த்தீங்கன்னா கல்யாணத்திலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெருஞ்சீரகத்தை சும்மா நம்ம ஒரு நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டு மென்னாலே போதும், உங்கள் உடம்பில் வந்து கெட்ட கொழுப்புகள் தங்காமல் வந்து பாதுகாக்கும். இந்த பெருஞ்சீரகம் வந்து அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வேகமாக கரைக்கிறதுக்கு இந்த பெருஞ்சீரகமே போதுமானதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது, அந்த நான்வெஜ் சாப்பிட்டப்போ வயிறு வலிக்குது மந்தமாக இருக்குன்னா டக்கு பெருங்காயம் இருக்குல்ல பெருங்காயத்தையோ இல்லைன்னா பெருஞ்சீரகத்தையோ நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட எசன்ஸை மட்டும் குடித்தாலே போதும், நம்ம வயிற்றில் இருக்க அந்த மந்தத்தன்மை அப்படியே கரைஞ்சி காணாமலே போயிடும். அந்த மாதிரி சுடுதண்ணி குடிக்கலாம். அதாவது இந்த நான்வெஜ் சாப்பிடும் இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் குடித்தாலே போதும் நம்ம இரத்த குழாய்கள் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சுத்தமாயிரும். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதாவது நச்சு கழிவுகள் உடலில் எங்கேயாவது தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த நச்சு கழிவுகள் கூட பார்த்திங்கன்னா வேகமாக வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை கூட இந்த ஹாட் வாட்டரால் வந்து வேகமாக வந்து சரியாயிரும். அந்த மாதிரி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா காஃபி குடிப்பாங்க. அந்த மாதிரி காஃபி வந்து குடிக்கிறது ரொம்ப வந்து கெட்ட பழக்கம். சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா சுக்கு காஃபி குடிக்கலாம். இந்த காஃபி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சுக்கு காஃபி, பால் இல்லாத, பால் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது, பால் இல்லாத சுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வயிற்று பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சுக்கு காஃபி குடிக்கிறதுனால அந்த வயிற்று பிரச்சனை எல்லாமே வந்து வேகமாக சரியாயிடும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னுமே பாருங்களேன் இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து சுக்கு காஃபின்னு சொல்லி ரோட்லேயே வரும், அதை வெயிட் பண்ணி குடிக்கிறாளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சுக்கு காஃபியே நைட்டு படுக்கும் போது குடிக்கிறாங்கன்னா அவங்க உடல் அந்த மந்தத்தன்மை செரிமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுக்கு காஃபி குடிச்சிட்டாங்கன்னா காலையில் எழுந்து அவங்களுக்கு அந்த வயிறே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மனு சூப்பராக மாறிடும். இதுதான் இன்னுமே சுக்கு காஃபி குடிக்கிறாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் இருக்கு பாருங்களேன், வெறும் வெங்காயம் அதாவது நான்வெஜ் சாப்பிட்டக்கப்புறம் எது கூட சேர்க்காமல் பச்சை வெங்காயம் கொஞ்சோடு கட் பண்ணி வெறுவாயில் மென்று சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நம்மளோட வயிற்று பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் இருக்குள்ளையா அந்த ரத்த கொதிப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த வெங்காயத்தை மென்று சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வேகமாக வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கெட்ட கொழுப்புகளோட அளவை வந்து வேகமாக கரைக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோட பச்சை சாறை வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் வெங்காயத்தை சும்மா மென்று சாப்பிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி இருக்கு பாருங்கள், இஞ்சி சாறு குடிக்கலாம். இந்த நான்வெஜ் சாப்பிட்டக்கப்புறம் இஞ்சி சாறு சும்மா அப்படியே லைட்டாக கொஞ்சோடு எடுத்து குடித்தாலே போதும் நம்ம வயிற்று பிரச்சனை தீராத வயிற்று பிரச்சனை இந்த இஞ்சி சாறால பார்த்தீங்கன்னா வேகமாக சரியாயிடும். இன்னும் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நைட்டு பொதுவாகவே சொல்லுவாங்களே லைட்டாக தான் சாப்பிடணும், அரை வயிறுக்கு தான் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நிறைய அளவு என்ன செய்வோம்னா வயிறு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக சாப்பிடுறது, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வயிற்று வழியோடு பறந்து பறந்து வருவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நைட்டு கண்டிப்பாக நான்வெஜ் ஃபிஷ் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நைட்டு வந்து செரிமானம் வந்து வேகமாக நடக்கவே நடக்காது. அதனால் நான்வெஜ்ஜை நைட்டு தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சுட வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள், மறுநாள் இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது சுட வச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா நான்வெஜ்ஜில் கண்டிப்பாக வந்து ஒரு சில சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா பாய்சன் ஆயிடும், ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்களே இந்த மாதிரி மாறிடும். அதனால் அப்போ சமைச்சு அப்படியே சாப்பிட்ருங்க. நைட்டு சாப்பிட்றது, மறுநாள் சுட வச்சு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி சொல்லி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சாப்பிட்றனால விஷமாக வந்து அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து விஷமாக மாறக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அதுமாதிரி ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க இதெல்லாம் கண்டிப்பாக நைட் வந்து நான்வெஜ்ஜை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நைட்டு நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய உபாதைகள் வந்து உடம்புல வந்துடும். அதனால் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறையா வந்து இந்த வீடியோவில் நிறையா நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த உணவோடு இது சேர்த்து சாப்பிட்றது நமக்கு என்னென்ன நடக்கும், நல்ல நன்மைகள் இருக்குது, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும்னு நான் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.